பிரித்தானிய இள வயதினரிடையே புற்றுநோய் அதிகரிக்கும் அபாயம். நிபுணர் சிவகுமார் எச்சரிக்கை. இளவரசி கேட் ஹிமில்டனுக்கு புற்றுநோய் ஏற்பட்டிருப்பது பற்றிய செய்தி வெள்ளிக்கிழமை வெளியானதை அடுத்து இங்கிலாந்து எங்கும் அது அதிர்ச்சி அலைகளை ஏற்படுத்தியது. அதற்கு அவரது வயதும் காரணமாகும். 42 வயதான கேட்டின் புற்றுநோய் உலகெங்கும் 50 வயதுக்கு குறைந்தவர்களிடையே தொற்று நோய் போல் அதிகரித்து வருகின்ற இந்த கொடிய நோயின் கவலைக்குரிய புதிய போக்கை காட்டுவதாக பர்மிங்ஹாம் பல்கலைக்கழகத்தின் புற்றுநோயியல் நிபுணர் சிவன் சிவகுமார் AFP செய்தி நிறுவனத்திடம் கருத்து வெளியிட்டார். இளவரசி கேட் வயிற்றில் செய்து கொண்ட சத்திர சிகிச்சையின் போதே புற்றுநோய் அணுக்கள் தெரிய வந்துள்ளன. அதனை அடுத்தே தற்காப்பு ஹீமோதெரபி சிகிச்சையை பெற்றுக்கொள்ள தொடங்கியுள்ளார். எந்த வகையான புற்றுநோய் அவரை தாக்க தொடங்கியுள்ளது என்ற விவரம் வெளியிடப்படாவிடனும் அது பெரும்பாலும் வயிற்று புற்றுநோயாகவே இருக்கலாம் என்று நம்பப்படுகிறது. காரணம் எங்களுக்கு தெரியாது, ஆனால் வயிற்று புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நோயாளிகளை நாங்கள் அதிகமாக பார்க்கிறோம் என்று மருத்துவ நிபுணர் சிவன் சிவகுமார் தெரிவித்தார். வயிற்று புற்றுநோய்க்கான சரியான காரணம் தெரிய வராவிடனும் உடற்பருமன், மது அருந்துதல், புகைத்தல் மற்றும் நவீன வாழ்க்கை முறைகள், ரசாயன பொருட்களின் அதிகரித்த பாவனை, சூழல் மாசு போன்ற புற்றுநோய்களுக்கான காரணிகளாக சொல்லப்படுகின்றன. இதேவேளை AFPக்கு பேட்டி அளித்துள்ள புற்றுநோய் அறுவை சிகிச்சை நிபுணர் ஆண்ட்ரூ பாக்ஸ் இளவயதினரிடையே தோன்றும் புற்றுநோய்க்கான அரிதானவை அல்ல என்று கூறியிருக்கிறார். வளர்ந்தவர்களுக்கான ஆரம்பகட்ட புற்றுநோயாளர் சிகிச்சை நிலையம் ஒன்றை நடத்தி வருகிறேன். 40 வயதுகளில் புற்றுநோய் ஏற்பட்ட மிக பலரை 40 வயதுகளில் புற்றுநோய் ஏற்பட்ட மிக பலரை நாங்கள் அங்கு பார்க்கின்றோம் என்று அவர் எச்சரிக்கிறார். அதே சமயம் புற்றுநோயிலிருந்து மீண்டு விடுவோரில் அதிகமானோராக இள வயதினரே உள்ளனர் என்பதனையும் அவர் சுட்டிக்காட்டுகின்றார். பிரிட்டிஷ் மருத்துவ சஞ்சிகையில் கடந்த வாரம் வெளியான ஓர் ஆய்வறிக்கை இங்கிலாந்தில் 35 தொடக்கம் 69 வயது வரையானவர்கள் மத்தியில் ஏற்படுகின்ற புற்றுநோய்கள் கடந்த 25 ஆண்டுகளில் அதிகரித்துள்ளன என்று தெரிவிக்கிறது. மன்னர் சார்லஸை தொடர்ந்து இளவரசி கேட்டும் தனது அறுவை சிகிச்சைக்கு பின்னர் மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்பட்ட புற்றுநோய் தடுப்பு ஹீமோதெரபி சிகிச்சையை பெற்று வருகின்றார் என்று தெரிவிக்கப்படுகிறது.